ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் விஷ்ணுவோட அம்மா பேசுகிறேன். விஷ்ணுக்கு வந்து நம்ம ராகி மால்ட்டும் ஆப்பிள் வச்சு ஒரு ஃபுட்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்பிளில் வந்து பாதி வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற ஸ்கின், அதுக்கப்புறம் அந்த சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்து வந்து ராகி மால்ட் வந்து எப்படி ரெடி பண்ணணுன்ற ஒரு வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆப்பிளை வந்து நம்ம ஒரு காம்பாக்டான மிக்சி ஜார் இருக்கும் இல்லையா, சின்னதாக இருக்கிறதுலே கொஞ்சம் சின்ன ஜாராக அதில் சேர்த்து நம்ம இந்த ஆப்பிளை வந்து நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆப்பிளை வந்து இந்த மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆப்பிள் வந்து நல்லா வந்து நைஸாக வந்து நம்மளுக்கு ஒரு பியூரி மாதிரி கிடைக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த தண்ணி தான் ஊற்றி நான் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றுங்க. அந்த சூட்டுலேயே வந்து நமக்கு ஆப்பிள் வந்து சூப்பராக வந்து நமக்கு பியூரி ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ராகி மால்ட்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாக கூட சேர்க்கலாம். ஒரு சிலருக்கு பிகினர்ஸ்க்கு வந்து கட்டிப்பட்டுடும், அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஆப்பிள் பியூரி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்று ரெண்டு அரைப்படாமல் இருக்கும், கையில் வந்து லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றினா கண்டிப்பாக நல்லாவே பியூரி ரெடி ஆகிடும். இப்போ இந்த ராகி மால்ட்டில் நம்ம சுடுதண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, இப்போ அதையும் வந்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாக கூட இது சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிகினஸ்க்கு வந்து தெரியாதுன்றதுனால நான் இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. இந்த கேசரோல் பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் தான் வந்து வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப வந்து காம்பாக்டாக தம்பிக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இதில் செய்கிறது. எனக்கு இதுக்கு லிட்டும் கொடுத்துருவாங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 600-700 வரும். கண்டிப்பாக இதோடய லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. தண்ணி நமக்கு நல்லா வந்து தல தலன்னு கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ராகி மால்ட்டை வந்து சேர்த்துடலாம். இப்போ நல்லா வந்து ஒரு உட்டன் பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மோஸ்ட்லி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது உட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை சில்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கொஞ்சம் வந்து இப்போ இது லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்கும். லிக்யூடாக இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு ஒரு கஞ்சி பதத்துக்கு வரணும், அது வரையில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு தான் சொல்கிறது தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்கன்னு. தண்ணி அதிகம் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், அதை நம்ம வந்து செய்யறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து எனக்கு நான் எதிர்பார்த்த அந்த கஞ்சி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆப்பிளோட பியூரியை வந்து சேர்த்துக்கலாம். ஆப்பிள் பியூரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆப்பிள் பியூரி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்கும். திரும்பவும் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம ஆப்பிள் பியூரியும் ராகி மால்ட் ரெண்டுமே நல்லா சேர்ந்து நல்லா வெந்துடும். அப்போ நமக்கு கொஞ்சம் திக்கான ஒரு பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம ஐஃப்ளேமில் வச்சுட்டோன்னா கண்டிப்பாக அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நான் எப்போவுமே வந்து ஸ்மால் பர்னரில் தான் வச்சு ஃபுட்டு ரெடி பண்ணுவேன். ஏன்னா இந்த கேசரோலும் ரொம்ப காம்பாக்டான கேசரோல் இல்லையா, அதனால் பெரிய பர்னர் வச்சா கண்டிப்பாக அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம வந்து லிட்டு வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ லிட்டோட சூப்பராக அழகாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கலர் வரும் நமக்கு. ரெட்டு, நேவி ப்ளூ, அக்வா ப்ளூ, அப்புறம் எல்லோ. 4 கலர் இருக்குது. எனக்கு இது வந்து எல்லோ ரொம்ப பிடிச்சதுனால நான் எல்லோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சான் பார்க்கலாம். இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், நம்ம ஃபுட்டு ரெடி ஆகிடும். திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ராகி மால்ட் வந்து நம்ம ஒரு டைம் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் வரல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க, நம்ம எவ்வளோ கொடுப்போன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கிலோ ஒரு ஹாஃப் கிலோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள், பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து நான் குழந்தைக்கு கொடுக்குற அந்த கஞ்சி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு எதுவும் அடியெலாம் பிடிக்கல, ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த பதம் இருந்தால் போதும் நமக்கு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம தம்பிக்கு கொடுக்க போகிற பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். கண்டிப்பாக நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ ஃபுட்டு வந்து நம்ம பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். மிதமான சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூடு வர வரையில் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போல எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஆறிடுச்சு. கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போது நான் குழந்தைங்க வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து நான் வந்து தம்பிக்கு கொடுக்கறதையே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னடா இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் வந்து தம்பிக்கு கொடுத்து தம்பிக்கு வந்து நல்லா வந்து மோஷன் யூரின்லாம் நல்லா வந்து ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைன்றதுக்கு அப்புறம் தான் நான் உங்களோட வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.